கொலைக்கேஸ்ல மாட்டிக்கிட்டான். போலீஸ் ஷூட் பண்ணி அவளை ஹாஸ்பிட்டல் எடுத்து வந்திருக்காங்க. அவன் ஆபரேஷன் தேட்டர் எடுத்துட்டு போங்க, உள்ள யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம். நான் உடனே வரேன். நல்ல வேலை இவன் நம்மகிட்டே வந்து சேர்த்தான், இல்லனா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். 28 குண்டுகள் தொலைச்சோம், இவன் எதை என்ன இயங்கிக்கிட்டே இருக்க? டாக்டர் ஏறி உண்டா? இவனுடைய தசைகள் நரம்புகள்லாம் வித்தியாசம் மாறிக்கிறது எழுச்சிய. நான் கொடுத்த மருந்துகள் உங்களை பாதிச்சது. இந்த ஆராய்ச்சி இவன் உடம்பையும் உயிரையும் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் தான். இருந்தாலும் இவனை போலீஸ் ஒப்படைக்காம காப்பாத்தி இவன் நாளைக்கு அப்சர்வ் பண்ணணும். டாக்டர் மனுஷங்கிறது உடம்பு மூளையை சேர்ந்ததுதான். நீங்க உடம்ப பத்தி பேசுறீங்களே தவிர அவன் மூளையோட நிலைமையை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. டாக்டர் லுக் அட் தி கண்டிஷன் ஆஃப் ஹிஸ் பிரெயின். மூளையோட செல்கள் எல்லாம் தீவிரமாச்சு, கட்டுப்பாடுல அந்த மிருகத்தன்மை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. பரிசோதனைன்ற பேர்ல நாம நடத்துற இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துறோம். டாக்டர் இவனை சாவடிச்சுங்க. For heaven's sake, please stop everything. அவனை எங்களால காப்பாற்ற முடியல. அவன் உடம்புல 28 குண்டு பாஞ்சிருக்கு. டாக்டர் இவன மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவனை அடிச்சு பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்த போது கூட சுயநிலவே இல்லை. திடீர்னு கை வழங்க உடச்சுக்கிட்டு காரை நொறுக்கி எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனை சுட்டுட்டீங்க. உங்க கடை முடிஞ்சு போச்சு. போஸ்ட்மார்டம் செஞ்சு ரிப்போர்ட் அனுப்பிச்சா எங்க கடையும் முடிஞ்சு போயிடும். பட் அவன் பிளட் குரூப் இஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இட் டு டேக் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நான் ரிப்போர்ட் அனுப்புறேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் புதுசாக ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க, அது எவ்வளோ தூரம் போயிருக்கு? இன்ஸ்பெக்டர் திருடனோ கொலகாரனோ கிடைக்கலன்னா எவரையால் பிடிச்சி உள்ள போட்டு கேச முடிக்கிற மாதிரி இல்லை இந்த ஆராய்ச்சி. ஐ எம் சாரி டாக்டர், நாங்கள் அப்படி இல்லை. உண்மையான திருடனும் உண்மையான கொலகாரன் தான் பிடிக்கும். வரேன். ஆமா, இந்த 10 மாடியிலையும் ஆராய்ச்சி பண்றீங்க? இல்ல, மேல 8 ஃபுளோர்ல ஆராய்ச்சியும் கீழே 2 ஃபுளோர்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்படி என்ன ஆராய்ச்சி பண்றீங்க? மனுஷ ரத்தத்தை குரங்கு கொடுத்து குரங்கு ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு தான் ஆராய்ச்சி பண்றோம். அப்போ குரங்கு லஞ்சம் வாங்கும், மனுஷன் பேயும் பாப்பா. இது எப்படி என்னோட ஆராய்ச்சி? ஏய் தாடி, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். கல்யாணம் ஆச்சுல, பார்ட்டி குடிக்கிற? அதுவா? அவளே நைட்ல சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் கல்யாணம் ஆகி இன்னும் பிரம்மச்சாரி தான். ஏன் பாத்து இடம் கொடுக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ரிசர்ச்சுக்கே டைம் சரியா இருக்கு. பாரு மாப்பிள, வீட்லயும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணு, அப்பதான் குடும்பம் குதூ கலவா இருக்கும். உங்க ரெண்டு பேரோட பேசிட்டு இருந்த எனக்கு பயிற்சி தான் பிடிக்கிற நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். ஏய் ஐயோ, உன் பாட்டி வருது, ரொம்ப கோபமா வருது. ஐயோ, மூணு நாளா சில பார்த்து நான் தொலைஞ்சேன். கண்டிப்பா அடி உரம் போல் இருக்கு, நீ போய் வாங்கிக்க. முதல் உதவி நான் அனுப்புறேன். முதல்ல இந்த போலீஸ் வேலையை நான் ரிசைன் பண்ண போறேன். இனிமே எப்போதும் உங்களே இருக்க போறேன். எனக்கு யாரு முக்கியம்? நீ தான் முக்கியம். எனக்கு இந்த வேலை தேவையில்லை. அன்னைக்கு நான் வரேன்னு சொன்னல, திடீர்னு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சூசி பந்தோபஸ்ட்ல போட்டாங்க. நான் என்ன பண்றது? நேற்று வரேன்னு சொன்னேன். கொலை, ஊரெல்லாம் கொலை. அந்த கொலைகாரன் எப்படி இருந்தான்? யோ, இதே கதைய 6 மாசமா கொஞ்சம் கூட மாட்டாத எப்படி அவங்களால சொல்ல முடியுது? நினைச்சிட்டு
அப்பா கொஞ்சம் கூட நேரம் தவறாது அவரு. பத்தாம் தேதி சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு நீங்க அவரை மீட் பண்ணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வந்துட்டா போச்சு. அது மட்டும் இல்ல, உங்களுக்காக 2 நாள் லீவ்ல தேடி வச்சிருக்கேன், அதையும் டைம் பண்ணி ஆபீஸ்ல கொடுத்துருங்க. சரி கொடுத்துறேன். நாங்கள் ஊர் சோழமா, போகமாவை போடுங்கள். மஞ்சள் வண்ண அஞ்சு கட்டி அந்த மண்ண கைகள் வைக்கும் காலோடு Thank you.
பொண்ணு உன் மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? விசேஷம் ஏதாவது வந்தா? ஆட நீ வேற, என் வீட்டுல கட்டல் சட்டத்தையே காணோம். நீ என்னடா தொட்டில் சட்டம் வரைக்கும் போயிட்ட? அவர் தான் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்லே இருக்காரு. பொடி ஃபோன் தப்ப உண்மையிலதான். இந்த காலத்து பொண்ணுங்க தனக்கு புருஷனா வர போறத சரியா இருக்கானான்னு ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜுக்கே சம்மதிக்கிறாங்க. நீ என்னடா இன்னும் 1990s இருக்க. நீ பேப்பர் பாத்தியா? உன் புருஷன மாதிரியேதான் ஒருத்த அமெரிக்காவில வீட்டை மறந்துட்டு வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டே இருந்தானா? பொறுத்து பொறுத்து பார்த்தா அவன் பொண்டாட்டி அவனை கடத்திக்கிட்டு போய் சர்ப்ரைஸ்டாளா? ஹேய், குட் ஐடியா. நான் கூட இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பை. ஓகே. உனக்கு என்னப்பா, ஆறு நாள் லீவ் போட்டு ஜாலியா வருங்கால மாமனாரை பார்க்க கிளம்பிட்டா? ஏப்பா அப்படி கேட்க மாட்டா. லட்சணமா ஒரு லவ்வர், அவங்க அப்பாவை எப்ப பார்க்க போற? ஓகேன்னு சொல்ல போறாரு. அப்புறம் என்ன கல்யாணம் தான் என்ன சொல்லு? ரெண்டு பொண்ண காதலிச்சா லோ 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 அலைஞ்சா என்ன பண்ண என்ன பிரயோஜனம்? முதல் முதலா வனிதான் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா லவ் பண்ணான். அவன் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா இருந்தான். அதனால அவர்கிட்ட இங்கிலீஷ்ல லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். அவன் லெட்டர் பார்த்து பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் திருத்தி நோட்டுக்கு 10 மார்க்னு போட்டு சரி எழுதிட்டான். இன்ஸ்பெக்டர் விஜய், திஸ் இஸ் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ரெட் ஹோட்டல்ல சில ரவுடிங்க புடிச்சு தகராறு பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. உடனே அங்க போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓவர். வண்டிய ரெட் ஹோட்டலுக்கு திருப்பி. அரை நாள் நம்ம சொந்த வேலையை பார்க்க விட மாட்டானுங்களே.